ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கட்டுச்சோறும் அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக காலிஃப்ளவர் ஃப்ரை, இந்த ரெண்டு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி தான், அதனால் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதே மாதிரி வீட்டில் பெருசாக காய்கள் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது இந்த கட்டுச்சோறு ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கட்டுச்சோறு இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவில் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 10-15 பல் பூண்டு வந்து போட்டுக்கோங்க. தோல் உரிச்சு அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரைஸில் வந்து இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சும்மா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்படியே கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்திருக்கேன். அந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து அதில் ஊற வச்சு நான் கரைச்சி வடிகட்டி ஊற்றிருக்கேன். இப்போ கணக்கு வச்சுக்கோங்க, 1 கப் அளவுக்கு புளித்தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அந்த கப்பில் தான் நம்ம வந்து அளக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த கப்பில் தான் அரிசி அளந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் அதே கப்பில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ புளித்தண்ணி 1 கப்பு, நார்மல் வாட்டர் 1 கப்பு, மொத்தம் 2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கோம். இப்போ இது வந்து நல்லா அந்த புளியோட பச்சை வாசனை ஓரளவுக்கு மாறுற வர நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய்ப்பால் சேர்க்கணும். தேங்காய்ப்பால் வந்து முதல் பால் ரெண்டாவது பால்லாம் எதுவும் கிடையாது, ஒரே பாலாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அரிசிக்கு மொத்தம் 3 கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம். 1 கப் புளித்தண்ணி, 1 கப் நார்மல் வாட்டர், 1 கப் வந்து தேங்காய்ப்பால் சேர்த்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், நம்ம வந்து புளித்தண்ணியோட தேங்காய்ப்பால் சேர்க்கும்போது தெரிஞ்சு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தெரிஞ்சு போகும். ஆனால் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுக்கும்போது அது எதுவுமே இருக்காது, நார்மலாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கோங்க. இடையில ஒரு 1-2 விசில் வந்துச்சுன்னா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பரான கட்டுச்சோறு ரெடி ஆயிரும். இப்போ இந்த கட்டுச்சோறுக்கு காம்பினேஷனாக நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. லைட்டாக சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளாரோ மைதாவோ எதுவுமே தேவையில்லை. அரிசி மாவு 1/3 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா புளிப்புக்காக 1/4 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1-1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இது ஒரு திக்கான பேட்டராக எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து
சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எடுத்துட்டு இந்த மசாலா கூட போட்டுட்டு நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து மஷ்ரூம் பண்ணலாம். அதே மாதிரி முட்டைக்கோசையும் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி மசாலாவில் பிரட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த மாதிரி ஒரு ஒரு காலிஃப்ளவர்லேயும் அந்த மசாலா வந்து நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வர்றது வர அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சும்மா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நல்லா மொறு மொறுன்னு நம்மளுடைய காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த கட்டுச்சோறுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.